ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உலகம் முழுவதும் கொரோனாவால் முடங்கி போயிருக்கிறது. இந்தியாவும் அதில் விதிவிலக்கல்ல. கிட்டத்தட்ட 40 நாள் ஊரடங்கை நாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த 40 நாள் ஊரடங்கு இன்றைக்கு 39வது நாள். நாளையோட 40வது நாள் மே மூன்றுக்கு பிறகு ஊரடங்கு நீடிக்குமா அல்லது ஏதேனும் தளர்வுகள் இருக்குமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருந்தது. நேற்றைக்கு மாலை மத்திய உள்துறை அமைச்சகம், நம்முடைய மத்திய அரசு வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தது. அதாவது ஊரடங்கு மேலும் 2 வார காலம், கிட்டத்தட்ட மே மாதம் 17ஆம் தேதி வரை ஊரடங்கை நீடித்துள்ளது. இந்த ஊரடங்கு நீட்டிப்பை பொறுத்தவரையில் ஒரு 3 மண்டலங்களாக ஏற்கனவே பிரித்திருக்கிறத தமிழ்நாட்டில் நம்ம தினந்தோறும் செய்திகளில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதாவது சிவப்பு மண்டலம், ஆரஞ்சு, பச்சை. சிவப்பு அதிகமான பாதிக்கப்பட்ட நோய் தொற்று அதிகமாக பரவிட்டு இருக்கிற இடம் சிவப்பு மண்டலமாகவும், அதே போல ஆரஞ்சு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது ஆரஞ்சு மண்டலமாகவும், பச்சை மண்டலம் இதுவரை கொரோனா தொற்று பரவாத பகுதி என்று. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பச்சை கொரோனா தொற்று பரவாத பகுதி அப்படின்னு ஒன்று நேற்று வரையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் இருந்தது. அது இன்றைய காலை இல்லை, அது வந்து ஆரஞ்சு மண்டலத்தில் இணைந்து விட்டது. கிருஷ்ணகிரியிலும் ஒருவருக்கு கொரோனா தொற்று வந்திருக்கிறது. இதன் மூலம் சிவப்பு மண்டலம், ஆரஞ்சு மண்டலம், 2 மண்டலங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இருக்குது. நேற்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு சில தளர்வுகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த தளர்வுகளை பொறுத்தவரையில் மாநில அரசு முடிவு செய்யுங்க, அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் போல மருத்துவ நிபுணர்கள் IAS குழுக்கள் எல்லாம் இணைந்து நீங்க பேசி முதல்வர் வந்து ஒரு முடிவுக்கு வாங்க, என்னென்ன தளர்வுகளை நீங்க கொடுக்கலாம், உங்களுடைய அந்த ஜோன் அந்த பிரிக்கப்பட்ட பகுதிகளில் எந்தெந்த இஷ்யூ பேஸ் கொரோனா தாக்கம் அதிகமான பகுதிகளில் நீங்க தளர்வு கொடுக்கலாமா வேணாமான்றத நீங்க தான் முடிவு செய்யணும் அப்படின்ட்டு அந்த இதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு பேசுறதை விட, இன்னைக்கு தமிழக அரசு காலையில் ஒரு ஆலோசனை கூட்டம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 11 மணிக்கு தொடங்கப்பட்ட கூட்டம் 1.5 மணி வரை, 2.5 மணி நேரத்திற்கு மேலாக அந்த கூட்டம் நடைபெற்றது. நமக்கு வந்து இப்ப என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 23ஆம் தேதி மார்ச் 23ஆம் தேதி தொடங்கிய இந்த ஊரடங்கு, பிரதமர் மோடி ஒரு நாள் ஊரடங்கு அங்க அனௌன்ஸ் பண்ணாரு, 25ஆம் தேதி தொடங்கின ஊரடங்கு முறைப்படி பாத்தீங்கன்னா 40 நாள் ஊரடங்கு 25ல தொடங்கி மே 3 வரை, அதாவது நாளையோட வந்து முடிய போகுது. இதுல வந்து எந்த விதமான தளர்வுகள் இருந்த, இடையிடையே கொஞ்சம் தளர்வுகள் இருந்தது, ஊரடங்குக்குள் ஊரடங்கு இருந்தது, நிறைய விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா வந்து இந்திய அளவில் பாத்தீங்கன்னா ஊரடங்கை பெரிய அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஏன்னா பிரதமர் மோடியே சொல்லியிருக்காரு, ஊரடங்களை வந்து உலக நாடுகளுக்கே எடுத்துக்காட்டா இந்தியா இருந்திருக்கு அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னதை தான் நம்ம சொல்லி ஆகணும் கட்டாயம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஊரடங்கை நம்ம சிறப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த மே 17 வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படும், இதையும் தமிழக அரசு ஒத்துக்குச்சு. ஊரடங்கு நம்ம நீட்டிக்கிறது வந்து மத்திய அரசு சொல்லியிருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனா இந்த 40 நாள் ஊரடங்கால் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தொழில் நிறுவனங்கள் முடங்கி போயிடுச்சு, பள்ளி கல்லூரிகள் இயங்கல, பொது போக்குவரத்து இயங்கல, எல்லாம் முடங்கி போய்விட்டது. MSME செக்டார்ஸ், அதே போல சிறு குறு தொழிலாளர்கள், டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ், கடைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாவே முடங்கி போனதுனால ஏதேனும் தளர்வுகள் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நேற்றைக்கே சென்னையில வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், அதாவது நோய் தொற்று அதிகம் பரவியுள்ள, அதாவது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள்னு சென்னையில பல பகுதிகளை வந்து இப்ப வந்து சென்னையில அதிகப்படியா பரவிட்டிருக்கிறதுனால அதை வந்து இது பண்ணிட்டாங்க. அதே போல மாவட்டம் தோறும் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் அப்படின்றது தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருந்துட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எல்லா மாவட்டத்திலும் இப்ப கொரோனா பரவிடுச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் உட்பட எல்லா மாவட்டத்திலும் கொரோனா பரவிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா சிவப்பு மண்டலமாக பிரிக்கப்பட்ட 12 மாவட்டங்கள், ரொம்ப அபாயகரமான 12 மாவட்டங்கள், கொரோனா பாதிப்பு அதிக தீவிரமா பரவிட்டிருக்கிற மாவட்டங்கள், சிவப்பு மண்டலமா 12 மாவட்டங்கள், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் இருக்கு. அதே போல 25 மாவட்டங்கள் வந்து ஆரஞ்சு மண்டலத்தில் இருக்கு. அந்த ஆரஞ்சு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்கள், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்குது. ஆனால் பச்சை மண்டலமாக இருக்கக்கூடிய கொரோனா தொற்று பரவாத மாவட்டங்களாக எதுவுமே கிடையாது, 2 மாவட்டங்கள் இருக்கு. இப்போ என்ன மாதிரி தளர்வுகள் அரசு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில், அதாவது மத்திய அரசு அறிவித்துள்ள மே 17 வரை ஊரடங்கை நீட்டிக்கிறத பொது முடக்கம் அதை வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆனா சில தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. சென்னையிலே பல பகுதிகளில் வந்து தளர்வுகள் இருக்கு. எந்த அடிப்படையில தளர்வுகள் கொடுத்துருக்காங்கன்னா, கண்டெய்ன்மெண்ட் ஜோன் கட்டுப்பாட்டு பகுதிகளில் இல்லாத இடங்கள்ல தளர்வுகள் கொடுத்துருக்காங்க பணி செய்யலாம் அப்படின்றாங்க. அதாவது பணியாளர்கள் ஒரு சில தொழில் நிறுவனங்கள் எல்லாம் வேலை செய்ய அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள், அந்த பகுதிகளோட மாவட்ட ஆட்சியர்கள் அங்கு சென்று ஆய்வு செய்த பின் அங்கு பணியாளர்களை நியமித்து வேலை செய்ய சொல்றாங்க. அதுவும் 50% பணியாளர்களை வச்சு வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. அதை மாவட்ட ஆட்சியாளர் உறுதி செய்யணும் அந்த பகுதிகளில், அதாவது இந்த பகுதியில் வேலை செய்யலாம் அப்படின்ற. அதே போல பொது போக்குவரத்து, பஸ் போக்குவரத்து, மெட்ரோ, ரயில் போன்ற எதையுமே வந்து ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த எல்லாத்தையும் இப்போ அடுத்த ஒரு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தப்பட்டு தான் இருக்கு. இப்ப வந்து இந்த தொழில் நிறுவனங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து
அந்தந்த நிறுவனங்களே பேருந்தை அனுமதிக்கணும். அதே போல சமூக இடைவெளி ஃபாலோ, ஒரு 50 பேர் 56 பேர் உட்காரக்கூடிய சீட் பேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல 30 பேர் தான் பயணிக்கணும், 28 பேர் தான் பயணிக்கணும்ன்றத அந்த அதையெல்லாம் வந்து அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் மூலம் ஆய்வு செய்யப்படும். அதே போல இப்ப இருக்கிற பல செக்டார்ஸ் எல்லாமே, அதாவது இப்ப இருக்கிற பல நடைமுறைகள், அதாவது விதிமுறைகள் எல்லாமே காவல்துறையினர் மூலமான விதிமுறைகள் எல்லாமே ஃபாலோ செய்யப்படும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுல கண்டெய்ன்மெண்ட் ஜோன் பகுதிகளில் வந்து எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத தவிர்த்து வேற என்னென்ன செயல்படலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அனைத்து அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுமான பணிகள் மற்றும் சாலை பணிகள் மற்றும் அனுமதிக்கப்படும். இது சென்னையிலே கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், ஏற்றுமதி சார்ந்த தொழில் நிறுவனங்கள், அதாவது ஏற்றுமதி நிறுவனங்கள், அதாவது எக்ஸ்போர்ட் பண்றது ஏற்றுமதி நிறுவனங்கள் எல்லாம் வந்து அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர்கள் மூலம் சூழ்நிலைக்கு ஏற்ப 25% பணியாளர்களுடன் போய் ஆய்வு செய்ததுக்கு அப்புறம் அங்க வந்து அவங்கள பணி செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, மாவட்ட ஆட்சியாளரோட அங்க இருக்கிற காவல்துறையினரோ அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ப சில விஷயங்களை மாற்றி அமைத்து அந்த பணிகள் எல்லாம் நடப்பதற்கான தளர்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் தெரியும். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், சென்னை பொறுத்தவரையில ஐடி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. 10% பணியாளர்கள் வந்து அங்க குறைந்தது 20 நபர்கள், அதாவது ஒரு கம்பெனிஸ்ல பாத்து ஒரு ஐடி செக்டார்ஸ்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20 பேர் அங்க வந்து பணி செய்ய வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. நிறுவனம் ஏற்பாடு செய்யும் வாகனங்கள்ல வந்து போகணும், அவ்வளவுதான். அவங்க வந்து வேற போக்குவரத்தை எதுவும் பயன்படுத்தக்கூடாது. அந்த கம்பெனிஸே வந்து அந்த வாகனங்களை வந்து அவங்களை அழைச்சிட்டு போறதுக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள், அதாவது அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் மளிகை கடைகள், பால் கடை, பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கடைகள் எல்லாமே வந்து நமக்கு காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அங்க வந்து செயல்பட வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்கு பொருந்தாது, அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதிகளுக்கு பொருந்தாது. மற்ற பகுதிகளில் இந்த மாதிரி செயல்பாடு அந்த தனி கடைகளா இருக்கணும், அதாவது செப்பரேட்டா இருக்கக்கூடிய கடைகள்ல வந்து காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அங்க வந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கு அந்த சமூக இடைவெளி எல்லாம் ஃபாலோ பண்றது, அதையெல்லாம் முறைப்படுத்தணும். அதற்கு மேல அரசின் நடவடிக்கைகள்லாம் இருக்கும், சமூக இடைவெளி இல்லைன்னா அரசின் நடவடிக்கைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் உத்தரவு அதையெல்லாம் ஃபாலோ பண்ண மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட வந்து அதன் அவங்களுடைய பணிகள் செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதே போல உணவகங்கள், ஹோட்டல்ஸை பொறுத்தவரை காலை 6 மணி முதல் 9 மணி வரை பார்சல் மட்டும் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டல்ஸ் எல்லாம் செயல்படலாம் இது. அதே போல அதாவது ஹார்ட்வேர், சிமெண்ட், கட்டுமான பொருட்கள், எலக்ட்ரிக்கல் பொருட்கள் செயல்பாடுகள், மொபைல் போன், கணிப்பொறி, வீட்டு உபயோகப் பொருட்கள், மின் மோட்டார், கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்குதல் உள்ளிட்ட தனிக்கடைகள், அதாவது எல்லாமே செப்பரேட் கடையா இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கிற இடங்கள்லயோ இல்ல கூட்டு கடைகள் வரிசையா இருக்கக்கூடிய கடைகள் அப்படியெல்லாம் வந்து அங்க வந்து இருக்கக்கூடாது, தனிக்கடைகளா இருக்கணும். அதற்கான அதையெல்லாம் வந்து அரசு உறுதி செய்யுது, அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர்கள் மூலம் உறுதி செய்யப்பட்ட பின்னர் அங்க வந்து காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். அதே போல பிளம்பர், எலக்ட்ரீஷியன், ஏசி மெக்கானிக், தச்சர் உள்ளிட்ட சுயத்திறன் பணியாளர்கள், உள்ளோருக்கான உதவியாளர்கள், அதாவது ஹோம் கேர் ப்ரொவைடர்ஸ், வீட்டு வேலை பணியாளர்கள் ஆகியோர் சென்னை மாநகர ஆணையர் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரிடம் உரிய அனுமதி பெற்று பணிபுரிய அனுமதிக்கப்படுவார். அதாவது பிளம்பர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் போன்றவர்கள்லாம் ஏற்கனவே கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வரும்னு நினைச்சது, ஆனால் வந்து அது அந்த மாதிரி ஒரு தளர்வு இல்லைன்னு சொன்னாங்க. அந்த முறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பிளம்பர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் போன்றவர்கள் வந்து அதை சென்னையில் இருக்கிற மாநகராட்சி ஆணையரோ அல்லது வேறு பகுதி ஊரக பகுதிகளில் இருக்கிறவங்களோ மற்ற மாவட்ட பகுதிகளில் இருக்கிற மாவட்ட ஆட்சியரோட அனுமதி பெற்று இந்த பணிகளை செய்யலாம், போய் அதுக்குன்னு அனுமதி சீட்டு கிடைக்கும், அதை பெற்றுக்கொண்டு அந்த பணிக்கு அவங்க வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொழிற்பேட்டைகள், அதாவது சிப்காட் போன்ற இடங்கள்ல வந்து எப்படி வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50% பணியாளர்களை கொண்டு செயல்பட அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்பகுதிகளில் உள்ள தொழிற்பேட்டைகளில் ஜவுளித்துறை நிறுவனங்கள் இயங்க அனுமதி இல்லை. அது என்னன்னு தெரியல, பர்டிகுலரா அவங்க வந்து அதை வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது நகர்ப்பகுதிகளில் உள்ள தொழிற்பேட்டைகளில் ஜவுளித்துறை நிறுவனங்கள் இயங்க அனுமதி கிடையாது. ஏன்னா அங்கே க்ரௌடு அதிகமாகிடும் இல்லை, ஜவுளித்துறை நிறுவனங்கள்லாம் க்ரௌடு அதிகமாகிடும், அதனால வந்து அதை மட்டும் வந்து நிறுத்தியிருக்காங்க, அதை வந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மாவட்ட ஆட்சியர் நகர்ப்பகுதிகளில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்களை, அதாவது நகர்ப்பகுதிகளில் உள்ள ஏற்றுமதி நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து சூழ்நிலைக்கேற்ப 50% பணியாளர்களை கொண்டு செயல்பட அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மின்னணு வன்பொருள், அதாவது ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் உற்பத்தி 50% பணியாளர்கள் கொண்டு செயல்பட அனுமதிக்கப்படும், 50% ஒர்க்கர்ஸை வச்சு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராமப்புறங்களில் உள்ள நூற்பாலைகள், அதாவது ஸ்பின்னிங் மில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஷிஃப்ட் முறைகள் தக்க சமூக இடைவெளி உள்ளன, அதாவது ஸ்பின்னிங் மில்ஸ் நூற்பாலைகள் இருக்கிற இடத்துல வந்து சமூக இடைவெளியுடன் ஷிஃப்ட் நூற்பாலை 50% பணியாளர்கள் கொண்டு செயல்பட அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் நகர்ப்பகுதியில் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்துட்டு இருக்கு.
மாவட்ட ஆட்சியினர் வந்து அதனுடைய பார்வையில் அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் நடைமுறை இது வந்து இருக்கும், இல்லைன்னா வந்து அதை க்ளோஸ் பண்ண தான் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராம பகுதிகளில் இது கொரோனா தாக்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்போதைக்கு இருக்கிறதுனால அதை வந்து தளர்வுகள் நிறையவே கொடுத்துருக்காங்க. கிராமப்புறங்கள ரொம்ப இயல்பாகவே செயல்படும் அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. அதே போல் கட்டுமான பணிகள் வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு இதை வந்து அனுமதி கொடுத்துருக்கிறதுனால இந்த கட்டுமான பணிகள் தேவையான ஹார்ட்வேர் சிமெண்ட் கட்டுமான பொருட்கள் மின்சாதன விற்பனை கடைகள் இதெல்லாம் வந்து காலை 9 மணி முதல் 5 மணி வரை மட்டும் செயல்பட அனுப்பப்படும். கட்டுமான பொருட்களை எடுத்து செல்ல எந்தவித தடையும் கிடையாது, அதெல்லாம் கொண்டு போகலாம். அதாவது அங்கிருந்து கட்டுமான பொருட்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி செல்லும் போது அதை கொண்டு போகலாம், தடையும் கிடையாது, அதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் போன், கணிப்பொறி, வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்மோட்டார் ரிப்பேர், கண் கண்ணாடி விற்பனை மற்றும் பழுது நீக்குதல் உள்ளிட்ட அனைத்து தனிக்கடைகள் அனுமதி சொல்லியிருக்காங்க. உணவகங்கள் காலை 6 மணி முதல் 9 மணி பார்சல் மட்டும் வழங்கலாம். மின் வணிக நிறுவனங்கள் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டவாறு செயல்படலாம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு தளர்வு கொடுத்துருக்காங்க, வேலை செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து சமூக இடைவெளியை ஃபாலோ பண்ணும். அதே போல அங்க மாவட்ட ஆட்சியாளர் அங்க வந்து இங்க வந்து இவ்வளவு பேர் பணி செய்யலாம் அப்படின்றத உறுதிப்படுத்தணும். அதே போல 50% பணியாளர்களை மட்டுமே பணியில் அமர்த்த வேண்டும். அதனை மீறியதிலும் செயல்பட்டால் உறுதிப்படுத்தி தற்காத்துக் கொள்ள இதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் கட்டாயம். ஏற்கனவே இருந்த மத்திய அரசு கொடுத்த தடைகள் நிறைய வந்து அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அது ரயில் போக்குவரத்து கிடையாது, மெட்ரோ போக்குவரத்து கிடையாது, பஸ் போக்குவரத்து, பொது போக்குவரத்து எதுவுமே கிடையாது, அதையெல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கு.